தற்போதைய அண்மை செய்தி. கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய சூழலில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழலில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று நீலகிரி மற்றும் கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நாளை நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் கனமழை வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதன்படி இன்று அந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்படி கேரளா மற்றும் கடலோர கர்நாடக, தெற்கு உள் கர்நாடகாவில் இன்று அதிக கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பகுதிகளில் கனம் மற்றும் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா.